ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, சென்னையில் அப்படி நாய்களை வாக்கிங் அவுத்துருந்தோம். அப்படி ஒரு வாக்கிங் போட்டுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா நவாப்பழம் செமையாக பழுத்து கிடக்கு நம்ம காட்டில். அப்படி நவாப்பழம் ரியலாக அப்படி பறித்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நாய்களையும் வாக்கிங் கொண்டு வரும் அப்படின்ட்டு நம்ம எல்லா நாயையும் அவுத்துட்டு சோன் பப்படி பிளாக்கி சோனி நம்ம சியாக்கி முத கொண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நவாப்பழம் ஏகப்பட்டது இருக்குது. அப்படி ரியலாக மரத்தில் பாருங்கள், பக்காவாக சீசனு. எப்படி பாருங்கள், அப்படி சூப்பராக பழம் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே மின்னுது. மரத்தில் இருந்து பழுத்து பறித்து சாப்பிட்றது தான் செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ பக்காவாக இருக்குது. சரி, அதனால் ஒரு நாள் வந்து அப்படியே நான் எல்லாத்தையும் நாயையும் வாக்கிங் போட்ட மாதிரியாச்சு, நவாப்பழமும் இந்த வருஷம் சாப்பிட்ட மாதிரியாச்சு. பாருங்கள், இதுதான் ஓசி நவாப்பழம் பாருங்கள். ஏகப்பட்டது இருக்குது, ஃபுல்லாக நவாப்பழம் மரம் தான். சுற்றி பாருங்கள், நவாப்பழம் கொல்லாப்பழம் மரம். கொல்லாப்பழம் சீசன் முடிஞ்சிட்டு இப்போ நவாப்பழம் சீசன் போயிட்டுருக்கு. பாருங்கள், இப்போ பாருங்கள், வாங்க இன்னும் பறிக்கலாம், இன்னும் பறித்து காமிக்கிறேன். அப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள், தின்னு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மரத்தில் இருந்து பறிச்சதுன்னு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. கழுவே வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், அப்படி பறித்து அப்படி தின்ற வேண்டியதான் சரியான டேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா அண்ணா அதில் ரெண்டு மூணு பழம் கிடக்கு. ஒரு பழம் பறிக்க முன்னாடி கிலோ வந்துட்டு ஒரு பழம் பறிப்பட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. கொஞ்சம் மொசர் எறும்போ இருக்குது, கொஞ்சம் மொசர் நம்மளை கொசர் பண்ணுது, கையெல்லாம் கடிக்குது, அதுதான் ஒரு சிக்கலாக இருக்குது. சரி, வாங்க பக்கத்து பக்கத்து மரங்களில் பார்க்கலாம். சரியான என்ஜாய்மெண்ட்டு ஜாலியாக போய்ட்டுருக்கு. காமி பார்த்தீங்கன்னா பறிச்சு சாப்பிட்டாச்சு பாருங்க. இங்கே பார்த்தா ஏகப்பட்ட நவாப்பழம் ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக முந்திரி பழமும் இருக்குது. இந்த இதில் பொடி நவாப்பழம் மரமும் இருக்குது, தனித்தனியாக வேறு லெவலில். அப்படியே பாருங்க, சுற்றி காமிக்கும் பாருங்க, பாருங்க எப்படி சூப்பராக இருக்குது. ஏரியாவே வேறு லெவலில் இருக்குது. எப்படி தான் நம்ம சென்னையில் இருந்தாலும் நம்ம ஊரில் வளர்ந்த மாதிரியே இருக்குது. இதேமாதிரி எல்லாருக்கும் கொடுத்து வைக்காது லைஃபு, நம்மளுக்கு ஏதோ கொடுத்து வச்சுருக்கு. இருக்க வர என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும். பாருங்கள், இதுலேயே ஒரு நவாப்பழம் இருக்குது, ஆனால் இது வந்து இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை. பாருங்கள், நான் இதில் காய்ச்சி கிடக்குது. நம்ம சோனியும் பார்த்திங்கன்னா சோனியும் கூட்டு வந்துட்டோம், அது இப்போ தான் குட்டி போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா சோனின்னு கூட்டோன்னு வந்துட்டான் பாருங்கள், குட்டி போட்டு இன்னும் மடுவும் வத்தலை. சேக்கி எல்லாத்தையும் வாக்கிங் அவுத்துட்டு வந்தாச்சு. அப்படி பாருங்கள், அவ்வளோதான், வாக்கிங் போட்டாச்சு, பழம் பறித்து சாப்பிட்டாச்சு, கிளம்ப வேண்டிதான், வாங்க போவோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோத்தையும் வண்டி பிடிச்சி குட்டியான வாடகைக்கு பிடிச்சி வாக்கிங் கொண்டு போக வேண்டியிருக்கு. இதுக்கே ஒரு ஆள் சம்பாதிச்சு செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், பார்த்தீங்கன்னா இது சோன் பப்படி, பிளாக்கி, புது வரவு, ரம்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா சேக்கி, ஆல்ரெடி தெரியும் நம்ம சேக்கி எல்லாருக்கும். புதுசாக ஒரு வரவு நம்மளுக்கு ரம்பாவும் சேர்ந்துருக்கு, சோனி என்னான்னுக்கு. சரி, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஒரு தட்டு தட்டுங்க, அது போதும். பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.